वीडियो पातीटर वनक इनकी नाम पाक वीडियो अवर रमजान दिन नल्वा நம்ம வீடியோ பழைய வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டுறோம் அந்த வீடியோ கீழ வந்து நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ இத பத்தி பேசுங்க அப்படினு சொல்லிட்டு அதனால நான் இப்போ இத பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறேன் நானே பேச நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் வியூவர்ஸ் கேட்டதனால அதை இப்ப நான் உங்களுக்கு பேசிடுறேன் வீடியோக்குள்ள வாங்க அப்புறம் முதல் தகவலா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்பறேன் என்னன்னா ஆரியன் ட்விட்டர்ல இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அங்க வந்து சில சில்ட்ரன் வந்து அசிங்கசிங்கமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு அது ஆரியனை கண்டுக்க மாட்டாரு அதுக்கு நாம தான் அவங்களுக்கு புரியத பாசையில நாம பதில் கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்க அதனால எல்லாரும் வந்து ட்விட்டர்ல ஆரியனை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க பொதுவாவே இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல மட்டும் இல்ல இந்த பிக் பாஸ்லயும் அதுதான் நடக்குது அந்த பிக் பாஸ் இந்த உலகத்துல நடக்குறது நமக்கு அப்படியே காமிச்சிருக்கலாம் அது இப்போ கடந்த பிக் பாஸ் வந்து அப்படியே தெள்ள தெளிவா காமிச்சது அதாவது என்ன பொய்யா ஒரு 10 பேர் சேர்ந்து நடிச்சாலும் தனியா இருக்கிற ஒருத்தனை வந்து கெட்டவன் காமிக்க நினைச்சாலும் அவன் நல்லவனாவே இருந்தாலும் அவனை கெட்டவன் காமிக்க தொடர்ந்து ஒரு கூட்டம் சதி பண்ணிக்கிட்டே இருக்கும் அவன் கெட்டவனா நல்லவனாங்கிறத விட இவங்க நல்லவங்கிறத காட்டுறதுக்காண்டியே இவங்க தொடர்ந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி பிக் பாஸ்ல தான் அது நடந்துட்டுன்னு பார்த்தப்ப வெளியே வந்தாலும் அது அப்படியே நாங்கள் நல்லவங்க எங்கள் அன்பு ஜெயிச்சிரும் அன்பு ஜெயிச்சிரும் தொடர்ந்து என்னெல்லாமோ போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசி வரை ஒன்றும் ஜெயிச்ச மாதிரினா தெரியல இன்னைக்கு யார் என்னை பற்றி பேச வேண்டிய தேவை என்னன்னா தேவை இருக்கு என்னன்னு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சொந்த வாழ்க்கைனாலும் சரி பிக் பாஸ்னாலும் சரி அதை கடந்து பிக் பாஸ் வந்து நமக்கு உணர்த்திச்சு ஒரு கூட்டமே மொத்தமாக இருக்கும் நாம் தனியாக இருப்போம் ஆனால் வந்து அந்த கூட்டம் வந்து நல்லவங்க மாதிரியும் அவங்க ஜெயித்த மாதிரியும் அவங்க வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் ஏதோ தனியாக இருக்கிறதுனால நம்ம தோந்த மாதிரியும் நமக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி நாம் நினச்சிட்டு இருப்போம் அது உண்மையே கிடையாதுங்கிறத ஆரியனை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுதான் கடந்த பிக் பாஸில் நடந்துச்சு சரி உள்ளே தான் இவங்க இந்த நாடகத்தை போட்டு இந்த ஆட்டம் போட்டாங்கன்னா வெளியே வந்தாலும் அது மாறுவாங்களான்னு பார்த்தா வெளியே வந்துமே உள்ளே நடந்த நாடகத்தை உண்மை நிர்வகிக்காண்டி இன்னி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாவம் காசே கொடுக்காமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணன்னு தெரியல சரி இப்போ அதெல்லாம் இல்லை ஆரியனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் போய் அதில் கமெண்ட் பண்ணுறவனுக்கு தகுந்த பதிலடி கொடுங்க ஆரியன்னு சொல்லுவார் அவங்க நமக்கு இது பண்ணுறதுனால நாம் திருப்பி பண்ணணும்னு தேவை கிடையாது அப்படிம்பாரு ஆனால் அப்படிலாம் இல்லை நாம் வந்து அவங்களுக்கு புரியாத பாஷையில் நம்ம சொன்னால் தான் அவங்க திருந்துவாங்க இவங்க அன்பு ஜெயிச்சிரும் அன்பு ஜெயிச்சிரும் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா கழிவறை கழிவறை அது இல்லை கழிவறையிலேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணது தான் மிச்சம் அதை தாண்டி உங்களால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது உள்ளே தான் அந்த ஆட்டம் ஆட்டிச்சின்னு பார்த்தா வெளியே வந்து இந்த ஆட்டம் எல்லாரையும் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும் ஆரியனை போய் ஃபாலோ பண்ணுங்கள் நல் நல் வாழ்த்துக்கள் வீட்டுல இருங்க வீட்டுல இருக்க பத்திரமா வீட்டுல இருங்க பத்திரம் வீட்டுல இருக்க வெளியில போகாதீங்க வெளியில போல கோவிட்ல இருந்து கோவிட் நம்மள பாதுகாத்துக்க வீட்டுல இருப்போம் வீட்டுல இருப்போம் சேஃபா இருப்போம் சேஃபா இருப்போம் சரி எல்லாரும் சேஃபா இருங்க